மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள சோழம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சத்யா. இவரது கணவர் சுடர்மணி தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். மயிலாடுதுறையில் பள்ளியில் படிக்கும் தனது குழந்தைக்கு விடுமுறை என்பதால் பள்ளியிலிருந்து குழந்தையை அழைத்து கொண்டு பந்தநல்லூரில் உள்ள அம்மா வீட்டிற்கு செல்வதற்காக மயிலாடுதுறை காமராஜர் பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அம்மா வீட்டில் ஒரு வார காலம் தங்குவதற்கு செல்வதால் தான் வீட்டில் வைத்திருந்த மோதிரம், செயின், தோடு, நெக்லஸ், டாலர் செயின் உள்ளிட்டு 22 பவுன் தங்க நகையை வீட்டில் வைத்திருந்ததால் திரட்டப் போய்விடுமோ என்ற கையில் எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். இந்நிலையில் மயிலாடுதுறை காமராஜர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது பந்தநல்லூர் வழியாக திருப்பனந்தால் செல்லும் தமிழ் என்ற தனியார் பேருந்து வந்துள்ளது. கூட்ட நெரிசலில் அந்த பேருந்தில் சத்யா தனது குழந்தையுடன் ஏறியதும் தனது பையை பார்த்துள்ளார். கையில் வைத்திருந்த பை திறந்து கடந்ததை கண்டு பார்த்தபொழுது பையிலிருந்த 22 பவுன் நகைகள் திருடு போனது கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டுள்ளார். உடனடியாக பேருந்து நிலையத்திலிருந்து போலீசார் பேருந்தில் இருந்த பயணிகள் யாரையும் கீழே இறங்கிவிடாமல் பேருந்து மயிலாடுதுறை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். பேருந்து பயணிகளை ஒவ்வொருவராக இறங்க சொல்லி சோதனை செய்துள்ளனர். ஆனால் நகை கிடைக்கவில்லை. தனியார் பேருந்து முழுவதும் தேடி பார்த்தனர், பேருந்திலும் கிடைக்கவில்லை. இதுகுறித்து சத்யா அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் பேருந்தின் உள்ளே உள்ள சிசிடிவி கேமராவையும் பேருந்து நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளையும் வைத்து போலீசார் நகையை கொள்ளையடித்தவரை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.